ஏகாம்பரேஸ்வரர் தரிசனம் செய்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய மாவட்ட தலைவர் பாபு அண்ணன், மாநிலத்தினுடைய முக்கியமான தலைவர்கள் சசிகலா புஷ்பா உட்பட இங்கே வந்து காசி விஸ்வநாதர் ஆலயத்தினுடைய புனரமைக்கப்பட்ட ஃபேஸ் ஒன் ப்ராஜெக்ட் அதனுடைய திறப்பு விழா என்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் காசியிலே பங்கேற்கின்றார். அந்த நிகழ்ச்சியினுடைய நேரலையை இங்கு கட்சியினுடைய தலைவர்கள் தொடர்ந்து சேர்ந்து இங்கே பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு. தமிழகத்திலே 841 இடத்துல சைவ மடங்கள் சிவாலயத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இன்று சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வாரணாசியில் எப்பொழுது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று 1 மணிக்கு புதிதாக புனரமைக்கப்பட்ட அந்த 23 முக்கியமான பில்டிங் புனரமைக்கப்பட்ட கோவில் அனைத்தையும் கூட நாட்டு மக்களுக்காக அர்ப்பணம் செய்திருக்கின்றார். அதற்காக தமிழகத்தில் 841 இடத்துல நம்முடைய கட்சிக்காரர்கள் நேரடியாக இந்த நேரலையை பாற்று பாரத பிரதமர் பேசிய குறிப்புகளையும் கூட நீங்கள் பார்த்துருக்காங்க. இதில் மிக குறிப்பாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பேசியது, நம்முடைய மகாகவி பாரதியார் அவர்கள் ஒரு கவிதையில் சொல்லியிருப்பார், எப்பொழுது காசியில் இருக்கக்கூடிய ஒரு புலவர் பேசுவதை தமிழகத்தில் காஞ்சிபுரத்தில் ஒரு கருவி மூலமாக கேட்க முடியுமோ அப்பொழுது நம்ம நாடு வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அதையும் கூட மேற்கோள் காட்டி இன்று நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பேசியிருக்கிறார். மிக முக்கியமாக காசியிலிருந்து 3 சங்கல்பத்தை நம்முடைய நாட்டு மக்கள் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றார். முதல் சங்கல்பம் என்பது தூய்மை, அகத் தூய்மை புற தூய்மை இரண்டும் கூட ஒரு அடிப்படையாக வைத்து நம்முடைய நாடு அடுத்த கட்டம் செல்வதற்கு ஸ்வச்சத்தா தூய்மை வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். இரண்டாவது மிக முக்கியமாக புதிய தொழில்களை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று, புதிய தொழில்கள் உருவாக்குவது மூலமாக லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மூன்றாவது சுயசார்பு பாரதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே அடிப்படையாக கடைபிடித்து அதன் மூலமாக இந்தியா அடுத்த கட்ட செல்வதற்கு நீங்கள் உதவ வேண்டும். இந்த சரித்திரம் வாய்ந்த அந்த நிகழ்வு இன்று உங்களுக்கு தெரியும், 1000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அந்த அற்புதமான அந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தினுடைய புனரமைக்கப்பட்ட நிகழ்ச்சியை இங்கே பார்த்தோம். அது மட்டுமல்ல, நம்முடைய ஏகாம்பரேஸ்வரருடைய அல்லாசியும் கூட பெற்று இங்கே பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் தலைவர்கள் அனைவரும் கூட இங்கே இருக்கின்றோம். இதை தவிர உங்களுக்கு கேள்வி இருந்ததுன்னா கேட்க. இப்போ வந்து உரம் விலை வந்துட்டு நேஷனல் ஃபுல்லாக வந்துட்டு